அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு. இந்தியாவில் சமூக நீதி வரலாறு. பல நூறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் அடங்கிய 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய ஓர் ஒருங்கிணைந்த நாடுதான் இந்தியா. சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி நம்முடைய தமிழ்நாட்டின் அடையாளமான கீழடி தமிழர் நாகரிகம் வரை வரலாற்று புதையல்கள் நிறைந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டில் நுழைந்த ஆரிய நாகரிகம் சாதி மத கட்டமைப்புகளை உருவாக்கி மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தியது. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்ற ஒடுக்குமுறை மக்களிடையே அதிகரித்தது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே பயனடைந்தது. அதனால் கல்வியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டனர். அப்படி ஒடுக்கப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் விடுதலைக்காக இந்தியாவில் மாபெரும் போராட்டங்களும் புரட்சிகளும் ஏற்பட்டன. சமூக நீதிக்காக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் பல தலைவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் போராடி வந்தனர். 14 மற்றும் 15 நூற்றாண்டுகளில் சீக்கிய மதத்தை தோற்றுவித்த துறவி குருநானக், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஒரிசா, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் இப்போதும் போற்றப்படும் குருவாக இருக்கும் துறவி ரவிதாஸ், 1873 மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் சத்தியசோதக் சமாஜ் சங்கத்தை தோற்றுவித்த ஜோதிராவ் புலே, தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் சமூக அநீதி, சாதிய ஆதிக்கம் ஆகியவற்றை ஒழிப்பதற்காக ஒரு அமைப்பையே உருவாக்கி போராடி வந்த தத்துவ ஞானியான ஸ்ரீ நாராயண குரு, அதே போல ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாக்குளத்தில் பிறந்த டாக்டர் கௌது லட்சணா, அதே காலகட்டத்தில் தெலுங்கானாவில் சமூக நீதி போராளியாக செயல்பட்டு வந்திருக்கிறார் கொண்ட லக்ஷ்மண் பாபுஜி, பீகார், பெங்கால், ஒரிசா இந்த மூன்று மாநிலங்களிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக போராடியவர் ராஷ் பிகாரிலால் மண்டல், அதே பீகார் மாநிலத்தில் பட்டியலின மக்களின் விடுதலைக்காக போராடியவர் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பாபு ஜெகஜீவன் ராம், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆர்.எல். சந்தபுரி, மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டினை அமல்படுத்துவதற்காக கமிஷன் அமைக்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு 27% இடஒதுக்கீடு தர காரணமாக இருந்த மண்டல் கமிஷனின் தலைவர் பி.பி. மண்டல், பீகார் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடிய தலைவர்களின் பட்டியலுக்கு முடிவே இல்லை. பீகாரின் துணை முதல்வராக இருந்த பாபு ஜெகதேவ் பிரசாத், பலமுறை முதலமைச்சராக இருந்த கற்பூரி தாக்கூர், 1968-70 பீகாரின் முதல் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த முதலமைச்சரான போலா பாஸ்வான், இவர்களின் வரிசையில் இப்போதும் அரசியல் களத்தில் சமூக நீதிக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காகவும் குரல் கொடுத்து வரும் லல்லு பிரசாத் யாதவ், தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தவர் சந்திரஜித் யாதவ், தலைநகர் டெல்லியில் சௌத்ரி பிராம் பிரகாஷ் யாதவ், உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராம் ஸ்வரூப் வர்மா, சமூக நீதி போராளியாக செயல்பட்டு வந்தவர் லாலி சிங் யாதவ், இவர்களைத் தவிர முலாயம் சிங் யாதவ் அரசியல் களத்தில் நின்று பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தனர். இந்தியாவில் சமூக நீதி வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு தலைவர் சட்டமேதை அம்பேத்கர். தீண்டாமையினால் பாதிக்கப்பட்ட அவர் அந்த தீண்டாமையிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டுமென தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார். அறவழியில் அறிவால் போராடினால் வெற்றி கிடைக்கும் என்ற கோட்பாட்டை கடைபிடித்த அவர் தொடர்ந்து சாதிய பாகுபாடு, தீண்டாமைக்கு எதிராக பேசியும் எழுதியும் வந்தார். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக பதவி வகித்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திய மாபெரும் தலைவராக வரலாற்றில் நிற்கிறார். இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காகவும் சமூக நீதி சமத்துவத்திற்காகவும் போராடிய தலைவர்கள் ஏராளம். ஆனால் சமூக நீதி போராட்ட களத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறது. சமூக நீதி சமத்துவம், இதுதான் தமிழ்நாட்டின் தத்துவம். இன்று நேற்றல்ல, 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு வந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி அரசியல் ரீதியான தீர்வுகளை ஏற்படுத்தி அவர்களின் விடுதலைக்கு வித்திட்டது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதற்கு முதன் முதலில் விதையிட்டது நீதி கட்சி. சி. நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் உள்ளிட்டோர் இணைந்து
1916 நீதி கட்சி தொடங்கப்பட்டது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிசி, எம்பிசி மற்றும் பட்டியலின பிரிவு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் பெற்றுத்தர போராடியது. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்தது. அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் செய்த புரட்சி இந்திய வரலாற்றையே புரட்டி போட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக 1928 இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்தியது நீதி கட்சிதான். இதன் மூலம் எண்ணற்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. இது மட்டுமா நீதி கட்சி செய்த சாதனை? சென்னை தொடக்க கல்வி சட்டம் 1920, ஆண் பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என மாணவர்களை கல்லூரிகளில் சேர்க்க குழு, பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள், பெண்களுக்கு எஸ்எஸ்எல்சி படிப்பு வரை கட்டணமில்லா இலவச கல்வி, இந்தியாவிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை நீதி கட்சியின் ஆட்சியில் தான் வழங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக 1920 சென்னை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தியது நீதி கட்சி. மாணவர்களுக்கு உதவித்தொகை என எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கான சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நீதி கட்சி. தேவதாசி முறை ஒழித்து கட்டப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. 13 ஆண்டு கால நீதி கட்சி ஆட்சியில் செய்த சாதனைகள் இன்றும் சரித்திரம் பேசுகிறது. 1944 நீதி கட்சி தந்தை பெரியாரின் தலைமையில் திராவிடர் கழகமாக மாறியது. தந்தை பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை என்றாலும் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, அனைவருக்கும் சம உரிமை என அவரது பேச்சுக்களும் கொள்கை வீச்சுக்களும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் விடுதலைக்காகவும் ஒழித்தது. பெரியாரின் வழிவந்த அறிஞர் அண்ணாவும் அவரது தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தனர். மாநில உரிமைகளுக்கான குரலாக நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தார் அறிஞர் அண்ணா. 1967 ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் மதராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியது. இருமொழி கொள்கை சட்டம், சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார். அதன் மூலம் இந்துக்கள் தாங்கள் விரும்பும் ஆணையோ பெண்ணையோ எந்த சாதிய சடங்குகளும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள வழிவகுக்கப்பட்டது. அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி முதலமைச்சரானார். பெரியாரின் மாணவராகவும் அண்ணாவின் தம்பியாகவும் ஆட்சி செய்து வந்த கலைஞர் கருணாநிதி எண்ணற்ற சமூக நீதி திட்டங்களை நிறைவேற்றினார். சட்டநாதன் குழு அமைத்து அதன் பரிந்துரையின் பேரில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 31% இடஒதுக்கீடு, பட்டியலின மக்களுக்கு 18% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார். 1989 ஆட்சி காலத்தில் 108 இடைநிலை சாதிகளை உள்ளடக்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினை உருவாக்கி அதற்கு 20% இடஒதுக்கீட்டை உருவாக்கினார். இதன் மூலம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அவர்கள் முன்னேற்றம் அடைந்தனர். இந்த சூழலில்தான் 1979 இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களின் வாழ்க்கை பொருளாதார சூழலை ஆராய மண்டல் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு 1980 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. அதற்கு அப்போது வடமாநிலங்களில் எதிர்ப்பு கிளம்பவே மண்டல் குழுவின் அறிக்கை கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 1990 ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த அப்போதைய பிரதமர் வி.பி. சிங் மண்டல் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்தி அரசாணை பிறப்பித்தார். அதன் காரணமாக அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் 1990 மண்டல் குழுவின் பரிந்துரையை ஏற்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழுமையாக மண்டல் குழுவின் பரிந்துரைகளையோ அல்லது மண்டல் குழுவினுடைய பரிந்துரைகளுக்கும் அப்பாற்பட்ட இன்னும் மேலாக கிடைக்க வேண்டிய உரிமைகளையோ சலுகைகளையோ நாம் பெற வேண்டும் என்று வாதாடுவதற்கு மண்டல் கமிஷன் மூலம் ஓர் அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது என அப்போது முதலமைச்சராக இருந்த டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமூக நீதி காவலர் வி.பி. சிங் அவர்களை பாராட்டி அவருக்கு நன்றி தெரிவித்து 1990 ஆகஸ்ட் 21 தீர்மானம் நிறைவேற்றினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கும் 69% இடஒதுக்கீட்டிற்கு வித்திட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை நிறைவேற்றினார் கலைஞர். அது இந்தியாவுக்கே ஓர் முன்மாதிரி சட்டமாக மாறியது. 2005 அப்போதைய ஒன்றிய அரசு அதனை நாடு முழுவதுமான ஓர் சட்டமாக கொண்டு வந்தது. பெண் கல்வியை ஊக்குவித்த கலைஞர் அவர்கள்
கல்லூரியில் பெண்களுக்கு இலவச கல்வி வாய்ப்புகளை உருவாக்கினார். அனைவருக்குமான ஓர் சமூக நீதி மாநிலமாக தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது. அரசு துறையில் மட்டுமல்ல, தனியார் தொழில்துறைகளில் பெரும் புரட்சி ஏற்பட்டது திமுக ஆட்சி காலத்தில்தான். சிப்காட், சிப்கோ, ஐடி கொள்கை வகுத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கி தமிழ்நாட்டை நவீனமயமாக்கினார். அதன் மூலம் ஐடி வேலைவாய்ப்புகள் பெருகின. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விடியல் கிடைத்தது. அவரின் இந்த சாதனைதான் நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி கலைஞர் என வரலாறு போற்றுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டின் விடியலுக்கு வித்திட்டவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பதவியேற்றதும் அவர் கையெழுத்திட்ட திட்டங்கள் மக்களின் சமூக பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியது. தந்தை பெரியாரின் பெருங்கனவு, கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நீண்ட நாள் போராட்டமாக இருந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டத்தை நிறைவேற்றினார். பெரியார் பிறந்த நாளில் சமூக நீதி நாள் உறுதிமொழி, அம்பேத்கர் பிறந்த நாளில் சமத்துவ நாள் உறுதிமொழி, இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம், மீண்டும் பெரியார் சமத்துவபுரங்களை திறந்து வைத்தது, பெண்களின் கல்விக் கனவை நனவாக்க புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களின் குறைகளை தீர்க்க முதல்வரின் முகவரி திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், இப்படி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் கடந்த 2 கால ஆட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திட்டங்கள் நூற்றுக்கணக்கானவை. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது உறுதுணையாக ஆதரித்து அந்த மசோதா கிடப்பில் போட்டபோது ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க அவரின் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதனை சட்டமாக்கியது. பின்பு முதல்வர் பதவி ஏற்ற பின்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்து வழக்கை வாதாட சட்ட வல்லுநர்களை வைத்து வாதாடி வெற்றி பெற்று சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்தார். மற்ற தொழில்முறை படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியது. மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மூலமும், 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதன் மூலமும், சமூக அமைப்பில் பெண்ணினத்துக்கு சமூக பொருளாதார சுதந்திரத்திற்கு அடித்தளம் அமைத்து பல நூற்றாண்டு அடிமைத்தனத்தை தகர்ப்பதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய தொகுப்பில் மாநிலங்கள் அளிக்கும் சீட்டுகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் திரு டி ஆர் பாலு, பி வில்சன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியது மட்டுமல்லாமல், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் அவர்கள் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியும் நேரிலும் பலமுறை கோரிக்கை வைத்தார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதி கோரிக்கை வைத்தார். அகில இந்திய தலைவர்கள் அனைவருக்கும் கடிதம் எழுதிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மருத்துவ கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னெடுத்திருக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கூறினார். அரசியல் ரீதியான அழுத்தங்கள் மட்டுமல்லாது சட்ட ரீதியான முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் மூலமாக சட்ட போராட்டங்களையும் நடத்தி உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி போராடி வருடத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் 4022 இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு சாத்தியமாக்கி காட்டியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஒரு மருத்துவக் கல்லூரியில் வெறும் 150 மாணவர்கள் மட்டும்தான் சேர்க்க முடியும். 4022 மருத்துவ சீட்டிற்கு சுமார் 27 மருத்துவக் கல்லூரிகள் கட்டிட வேண்டும். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த அரசியல் மற்றும் சட்ட போராட்டத்தின் விளைவாக இது சாத்தியமாகியுள்ளது என்பதும், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமான குரலாக அது இருந்தது. இதனை இந்தியாவில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் போற்றி கொண்டாடினர், வரவேற்று பாராட்டினர். இதற்காக தொடர் போராட்டம் நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது. சமூக நீதி வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நாள் இந்த நாள். 73 கழித்து வந்துள்ள சமூக நீதிக்கான சங்கநாதமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என பெருமிதம் அடைந்தார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட ஓர் முக்கிய பணி, அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை உருவாக்கி அனைத்து மாநிலங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். அதற்கான இணையவழி கருத்தரங்கமும் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. அதில் கலந்து கொண்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சட்ட போராட்டத்திற்கும் பாராட்டு தெரிவித்தனர். இடஒதுக்கீட்டினாலும் சமூக நீதியினாலும் தமிழ்நாடு மட்டும் பயனடைவதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் நோக்கம். மாநில உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் அனைவரும் தொடர்ந்து போராட வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் கொள்கையை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போக வேண்டும். அதுவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பெருங்கனவு.